வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிசி தீத்தா பயிற்சி கருவூலம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 3, தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய உரைநடை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இதிலிருந்து நிறைய கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் இதில் இருக்க எல்லா முக்கியமான கேள்விகளும் இந்த ஒரு வீடியோவில் இருக்குது. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிளாஸை நல்லா நீங்கள் தெளிவாக கவனிச்சிங்க அப்படின்னா, திருப்பி நீங்கள் போய் புக் எடுத்து படிக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லா முக்கியமான கேள்விகளும் நான் இதில் தொகுத்து கொடுத்துருக்கேன். இதை பார்ட் 1 பார்ட் 2 போடலான்னு இருந்தேன். ஆனால் இதை வந்து ஒரே ஃப்ளோவாக கண்டினியூவாக நம்மளுக்கு படிக்கிறப்ப மட்டும்தான் நம்மளால் சீக்கிரமாக மனப்பாடம் பண்ணிக்க முடியும், ரொம்ப நாள் மறக்காமலும் இருக்க முடியும். வாங்க கிளாஸுக்கு போகலாம். இந்த லெசனுடைய பேர் தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்றது தான். இங்கே நுழையும் முன் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர் இருப்பாங்க, நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர், சமுதாய பணி செய்தோர் பலர் அப்படின்னு சொல்கிறாங்க, அரசியல் பணி செய்தோர் பலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை அனைத்தையும் ஒரு சேர செய்தவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லிட்டு நுழைமுன் பகுதியில் கொடுத்துருக்காங்க. அவரை பற்றி தான் உரைநடை வடிவமாக நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் எதை தன் உடலாகவும் எதை தன் உயிராகவும் கருதினார் அப்படின்னு பார்க்க போகிறோம். தேசியம் அப்படின்றத உடலாகவும் தெய்வீகம் அப்படின்றத உயிராகவும் கருதி மக்கள் தொண்டு செய்தவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். அவருடைய உடலாக எதை கருதினார் தேசியம், உயிராக எதை கருதினார் அப்படின்னா தெய்வீகம் அப்படின்றது தான். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைகளை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் தான் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தந்தை பெரியார் இவரை சுத்த தியாகி அப்படின்னு பாராட்டுறாரு. தந்தை பெரியார் முத்துராமலிங்க தேவரை என்னன்னு பாராட்டுறாரு அப்படின்னா, சுத்த தியாகி அப்படின்னு பாராட்டுறாரு. ரொம்ப முக்கியம். முத்துராமலிங்க தேவரை யார் யார் என்னென்ன சொல்லி பாராட்டுறாங்கன்றது இந்த லெசனில் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுத்த தியாகி அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். அடுத்தது இளமை காலத்தை பற்றி பார்க்கலாம். அவர் எப்போ பிறந்தார், அவருடைய பெற்றோர்கள் பெயர் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். முத்துராமலிங்க தேவர் கிபி 1908 அக்டோபர் மாதம் 30ஆம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் பிறந்தவர் தான் முத்துராமலிங்க தேவர். இவர் பிறக்கிறப்ப ரொம்ப செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாரு. அவருடைய அப்பா பேர் உக்கிர பாண்டிய தேவர், அம்மா பேர் வந்து இந்திராணி அம்மையார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய அம்மா வந்து அவர் குழந்தையாக இருக்கப்ப இறந்துட்டதால் ஒரு இஸ்லாமிய தாய் தான் இவருக்கு பாலூட்டி முத்துராமலி தேவரை வளர்க்குறாங்க. ஒரு இஸ்லாமிய தாய் தான் முத்துராமலிங்க தேவருக்கு பாலூட்டி அவங்கள வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அவருடைய இளமை காலம். அடுத்தது முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வியை எங்கே படிக்கிறாரு, உயர்நிலை கல்வி எங்கே படிக்கிறாரு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். முத்துராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை கமுதியிலும், உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும், அதுக்கப்புறம் ராமநாதபுரத்திலும் படிச்சிட்ருக்காரு. இங்கே தான் உயர்நிலை தொடக்க கல்வியை வந்து கமுதியில் படிக்கிறாரு, உயர்நிலை கல்வியை ரெண்டு இடத்துல படிக்கிறாரு, மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார். எங்கே அவருடைய பள்ளி படிப்பு நிற்கிது அப்படின்னா, ராமநாதபுரத்தில் படித்து கொண்டு இருக்கும்போது அந்த ஊர் ஃபுல்லாக பிளேக் நோய் பரவியதால் அவரது படிப்பு பாதியிலே நின்றுடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு தாமாக நிறைய நூல்களை படித்து தன் அறிவை பெருக்கிக் கொள்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முத்துராமலிங்க தேவர் வந்து பல்துறை ஆற்றல் பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு செய்யும் ஆற்றல் பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் அவர் ஆற்றல் உடையவராக இருந்திருக்கார். எது அப்படின்னா, சிலம்பத்தில் குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் அவர் ஆற்றல் பெற்றவராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த தெரிந்து தெளிவோம் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஎன்பிசி 10 படிக்கிறவங்களாம் அந்த தெரிந்து தெளிவோம் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 1936 நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட பெருந்தலைவர் காமராஜர் முன்வராரு. நகராட்சிக்கு வரி செலுத்தியவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் எனும் ஒரு நிலை இருந்தது. எனவே முத்துராமலிங்க தேவர் ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராஜர் பெயரில் வரி கட்டி அவரை தேர்தலில் போட்டியிட வைத்தார் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் தெரிந்து தெளிவுல கொடுத்துருக்காங்க. அடுத்தது விடுதலை போராட்டத்தில் எப்படிலாம் பங்கு கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால்
அச்சமடைந்த ஆங்கில அரசு அவரை பலமுறை கைது செய்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசுவதை தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவருக்கு தான். ஆங்கில அரசு வந்து மேடைகளில் அரசியல் பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துராமலிங்க தேவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம்னு ஒரு சட்டம் போடுறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி வட இந்தியாவில் யாருக்கு இந்த வாய்ப்பூட்டு சட்டம் போடுறாங்க அப்படின்னா பால கங்காதர திலகருக்கு தான் வட இந்தியாவில் இந்த வாய்ப்பூட்டு சட்டம் போடுறாங்க. தென்னிந்தியாவில் யாருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது அப்படின்னா முத்துராமலிங்க தேவருக்கு. வட இந்தியாவில் யாருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டது அப்படின்னா பால கங்காதர திலகர். இந்த வாய்ப்பூட்டு சட்டம்னா என்னது, மேடைகளில் அரசியல் பேசக்கூடாதுன்றது தான் இந்த வாய்ப்பூட்டு சட்டம் ஆங்கில அரசால் விதிக்கப்பட்டது. அடுத்து முத்துராமலிங்க தேவரை பற்றி திருவிக்கா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவிக்கா என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேசம் காத்த செம்மல் அப்படின்னு முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார் அப்படின்னா திருவிக்கா அவர்கள் தான். தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு திருவிக்கா யாரை பாராட்டுறாரு அப்படின்னா முத்துராமலிங்க தேவரை. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின். தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்க தேவரை கூறியவர் திருவிக்கா அவர்கள். அடுத்தது நேதாஜியுடன் முத்துராமலிங்க தேவருடைய தொடர்பு எப்படி இருந்தது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நேதாஜியை நம்ம எப்படின்னு சொல்வோம், வங்க சிங்கம் என்று போற்றப்பட்டவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ன்னு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் முத்துராமலிங்க தேவர் அவர்களை வந்து தாங்கள் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துராமலிங்க தேவர் நேதாஜியை ஒரு தடவை மதுரைக்கு அழைக்கிறார். எப்போ அழைக்கிறார் அப்படின்னா 1939 செப்டம்பர் மாதம் 6 வந்து நேதாஜியை முத்துராமலிங்க தேவர் மதுரைக்கு அழைக்கிறார். நேதாஜியும் வராரு. அந்த நேரத்தில் தான் நேதாஜி ஒரு அமைப்பை தொடங்கியிருக்காரு, அதாவது இந்திய தேசிய இராணுவம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கியிருக்காரு. இந்த முத்துராமலிங்க தேவருடைய முயற்சியால் தான் இந்திய தேசிய இராணுவத்தில் நிறைய தமிழர்கள் இணைந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துராமலிங்க தேவர் விடுதலைக்கு பின் ஒரு வார இதழை தொடங்குறாரு. அந்த வார இதழுக்கு என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னா, தன் அரசியல் குருவாகிய நேதாஜியுடைய பேர் தான் வைக்கிறாரு. இந்த அவருடைய வார இதழுக்கு பேர் என்னென்னா நேதாஜி அப்படின்றது தான். வங்க சிங்கம் யார், நேதாஜி. முத்துராமலிங்க தேவருடைய அரசியல் குரு யார், நேதாஜி. நேதாஜி எப்பொழுது மதுரைக்கு வரார், 1939 செப்டம்பர் 6 தான் நேதாஜி மதுரைக்கு வரார். நேதாஜி தொடங்கிய அந்த அமைப்பு பேர் இந்திய தேசிய இராணுவம். அடுத்தது விடுதலைக்கு பின் முத்துராமலிங்க தேவர் ஒரு வார இதழை தொடங்குறாரு, அதுக்கு பேர் என்னது, நேதாஜி. இதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது தெரிந்து தெளிவோம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தெரிந்து தெளிவோம். வாங்க பார்க்கலாம். பசும் பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30 அன்னைக்கு தான் அக்டோபர் 30 தான் அவர் பிறந்திருக்காரு. அக்டோபர் 30 தான் அவர் இறந்திருக்காரு. பிறந்த நாளும் அன்னைக்கு தான், இறந்த நாளும் அன்னைக்கு தான். ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் அரசு விழா எடுக்கப்படுகிறது. நமக்கு நல்லா தெரியும் முத்துராமலிங்க தேவர் நினைவாக ஆண்டுதோறும் அரசு விழா நடைபெறுகிறது. தமிழக சட்டமன்றத்தில் அவருடைய திருவுருவ படம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் அரசு சார்பாக முத்துராமலிங்க தேவருக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலும் முத்துராமலிங்க தேவருக்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசால் அவருடைய முத்துராமலிங்க தேவர் தபால் தலை எப்பொழுது வெளியிடப்பட்டது அப்படின்னா 1995 தான் முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிடப்பட்டது. இது ரொம்ப 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 முக்கியமானது. அப்போ தான் அவருடைய தபால் தலை வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் அவருடைய பேச்சாற்றல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் வந்து முதல் முதலாக சாயல்குடி அப்படின்ற ஊரில் விவேகானந்தரின் பெருமைகளை பற்றி 3 பேசிகிட்டு இருந்தாராம். உடனே பெருந்தலைவர் காமராஜர் சொல்லியிருக்காரு, இது போன்ற பேச்சை இதுவரை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா காமராஜர் அவர்கள் தான். என்ன ஊரில் ஃபஸ்ட்டு யாரை பற்றி இப்போ அவர் பேசுகிறாரு, விவேகானந்தரின் பெருமையை தான் 3 பேசுறாரு. என்ன ஊர்ல அப்படின்னா சாயல்குடி அப்படின்ற ஊர்ல தான் அவர் பேசுறாரு. உடனே காமராஜர் சொல்றாரு, இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று காமராஜர் அவர்கள் மிகவும் மகிழ்ந்து கூறியுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா நம்ம முத்துராமலிங்க தேவர் தான். தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு சொல்றாரு. அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா முத்துராமலிங்க தேவரை பத்தி, அவர் பேச தொடங்கியதுமே ஒரு சிங்கத்தின் முழக்கம் போல் இருந்தது அப்படின்னு சொல்லி அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து முத்துராமலிங்க தேவரை புகழ்ந்து கூறுகிறார். என்ன சொல்கிறாரு அவருன்னா, அவர் பேச தொடங்கியதுமே ஒரு சிங்கத்தின் முழக்கம் போல் இருக்கிறது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள். அதுக்கப்புறம்
ராஜாஜி என்பவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையெனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவரது வழக்கம் என்று கூறியவர் யார் அப்படின்னா ராஜாஜி தான். அதாவது முத்துராமலிங்கோடைய பேச்சு வந்து உள்ளத்திலிருந்து தான் வெளிவருகிறது, உதடுகளிலிருந்து அல்ல அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா ராஜாஜி அவர்கள் தான். அதுக்கப்புறம் இவர் வந்து பாராளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் உரையாற்றுறாரு. அதை கேட்ட உடனே ஒரு வட இந்திய இதழ்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அவருடைய பேச்சு விட்டல் பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகளுடைய ஆங்கில பேச்சு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வட இந்திய இதழ்கள்லாம் அவரை பாராட்டினதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் அவர் ஆற்றிய உரைகள் அனைவரும் பாராட்டினர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அறிஞர் முத்துராமலிங்க தேவரை பற்றிய பேச்சாற்றல் மிக்க ஒரு தலைப்பில் கொடுத்துருக்காங்க. அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு, ராஜாஜி சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் அவருடைய பேச்சாற்றலை யாரோட ஒப்பிட்டுருக்காங்க அப்படின்னா விட்டல்பாய் வல்லபாய் பட்டேலோட ஒப்பிட்டுருக்காங்க. யார் இதை ஒப்பிட்டு கூறியது அப்படின்னா இந்த வட இந்திய இதழ்கள் தான் இதை ஒப்பிட்டு கூறியிருக்கு. இவ்வளோதான் இது அவருடைய பேச்சாற்றல்ன்ற ஹெட்டிங்கில் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் எந்தெந்த தேர்தல்கள்லாம் பங்கேற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை எதிர்த்து அப்படின்னா ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி எதிர்த்து வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வருஷம்? 1937. அதுக்கப்புறம் ஒரு மூணு பேர் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மாணவர்கள் எதிர்பார்க்குறாங்க. யார் அந்த மூணு பேர் அப்படின்னு பார்க்கலாம். லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் கேடிகே தங்கமணி அவர்கள், அடுத்தது இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்கள், கேடிகே மணி, அடுத்தது தேவர், அடுத்தது இவர்களின் வெற்றியையும் பெப்பிளி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட விவி கிரி அவர்களின் வெற்றியையும் இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கேடிகே தங்கமணி, அடுத்தது வந்து முத்துராமலிங்க தேவர், அடுத்தது விவி கிரி, இவர்கள் மூணு பேரின் வெற்றியையும் இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துராமலிங்க தேவர் ஒரு தேர்தலில் எந்த போட்டியின்றியுமே அவர் வெற்றி பெற்றார் அறிவிக்கப்படுறாங்க. யாருமே அவருக்கு எதிர்த்து போட்டியிடவே இல்லையா. 1946 போட்டியின்றி வெற்றி பெற்றார் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1952-57 ஆகிய ஆண்டுகள் நடந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. 52-57 சட்டமன்ற நாடாளுமன்ற ரெண்டு தேர்தலுமே போட்டியிட்டு ரெண்டிலும் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1962 நாடாளுமன்ற தேர்தலில் உடல்நிலை குறைவு காரணமாக அவர் பரப்புரை செய்யவே இல்லையா, இருந்தாலுமே அந்த தேர்தலையும் அவர் தான் வெற்றி பெற்றார்னு சொல்கிறாங்க. இதுதான் முத்துராமலிங்க தேவர் பெற்ற தேர்தல் வெற்றிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு. குற்றப்பரம்பரை சட்டம்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது குற்றப்பரம்பரை சட்டம் அப்படின்னா ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் குற்றப்பரம்பரை சட்டம். அதாவது பிறப்பிலே ஒருவரை குற்றவாளியாக கருதும் சட்டம் தான் இந்த குற்றப்பரம்பரை சட்டம். இதை எதிர்க்கும் பொருட்டு 1934 May 12-13 ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். அவருடைய தொடர் போராட்டத்தால் 1948 அச்சட்டம் நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 1934 May 12-13 கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர். அந்த சட்டம் எப்பொழுது நீக்கப்பட்டது அப்படின்னா 1948 நீக்கப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆலய நுழைவு போராட்டம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ஆலய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு சிலர் மட்டும்தான் கோயிலுக்குள்ளார போகணும், ஒரு சிலர் கோயிலுக்குள்ளார போகக்கூடாது அப்படின்ற ஒரு தடை இருந்தது. உடனே அவர் முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு போராட்டம் நடத்த திட்டமிடுறாரு. எந்த இடத்துலேருந்து அதை தொடங்குறாரு அப்படின்னா 1939 July 8 8ஆம் நாள் மதுரை வைத்தியநாதர் ஐயர் கோவிலில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்க அர்ச்சகர்களை வச்சு அந்த போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்தில் அவர் வெற்றி பெறுறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த ஆலய நுழைவு போராட்டம். இதில் ரொம்ப முக்கியம் 1939 July 8 மதுரை வைத்தியநாத ஐயர் கோயிலிருந்து தான் அந்த போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே தெரிந்த தெளிவும் கொடுத்துருக்காங்க. அதாவது முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் தான் கொடுத்துருக்காங்க. அவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னா தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர்,
பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து புத்த சமய மேதை அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்க தேவரின் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி தெரிந்து தெளிவாகவும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆடுது. அடுத்தது விவசாயிகளின் தோழர் தான் முத்துராமலிங்க தேவர். எப்படின்னு சொல்லியிருக்காங்க, விவசாயிகளுடைய துயர் துடைக்கிறதுக்காக உழைப்பவர்களுக்கே நிலம் என்றார். உழைப்பவர்களுக்கே நிலம் என்று கூறியவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் தான். தமக்கு சொந்தமான 32 சிற்றூர்களில் இருந்த விளை நிலங்களில் எல்லாம் குத்தகை அல்லாமல் உழவர்களுக்கே கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அளித்து மகிழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவரால் ஏற்படுத்தப்பட்டது தான் ஜமீன் விவசாயிகள் சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு கூட்டுறவு சிந்தனையாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வியாபாரிகள் அவருடைய விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு இந்த கூட்டுறவு பண்ட சாலையில் வாங்கிக்கிறாங்களாம். உடனே இதை எதிர்த்து இதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அறிஞ்சு உடனே முத்துராமலிங்க தேவர் ஒரு கூட்டுறவு பண்டக சாலையை நிறுவுறாரு. அது பேர் தான் பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலை. அந்த பண்டகசாலை மூலமாக விவசாயிகளின் விலை பொருட்கள் சரியான விலை கொடுத்து வாங்கறதுக்கு ஏற்பாடு செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தொழிலாளர் தலைவர் தான் முத்துராமலிங்க தேவர். எப்படின்னு பார்க்கலாம், 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிற்சங்கங்கள் இருந்ததான். அந்த 23 தொழிற்சங்கங்களுடைய தலைவர் யார் அப்படின்னா நம்ம முத்துராமலிங்க தேவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மதுரையில் நூற்பாலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ஜீவானந்துடன் இணைந்து 1938 ஆண்டு போராட்டம் ஒன்று நடத்தினார். அதற்காக 7 மாதம் சிறை தண்டனை பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடை ஒன்றை நடத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஊரில் அப்படின்னா ராஜபாளையத்தில். அதே மாதிரி எந்த தோழருடன் இணைந்து அவர் போராட்டம் நடத்தினார் அப்படின்னா ஜீவானந்தனுடன் இணைந்து. அதுக்கப்புறம் பெண் தொழிலாளர்களுக்கு வந்து மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராடியவரும் முத்துராமலிங்க தேவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் விவசாயிகளின் தொழில் கூட்டுறவு சிந்தனையாளர் தொழிலாளர்களின் தலைவர் அப்படின்னு சொல்லி முத்துராமலிங்க தேவரை சொல்கிறாங்க. அடுத்தது வந்து சிறைவாசம், அவர் எத்தனை நாள் சிறைவாசம் என்னென்ன ஊரில் இருந்திருக்காரு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஊரில் அப்படின்னா அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் போன்ற சிறைகள் எல்லாம் இவரை சிறை வச்சிருக்காங்க. அதே மாதிரி 2 உலக போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தில் தாமோ அப்படின்ற ராணுவ சிறைச்சாலையில் இவர் அடைக்கப்பட்டாராம். 2 உலக போர் நடந்துட்டு இருந்தப்ப மத்திய பிரதேசத்தில் இருக்கிற தாமோ அப்படின்ற ராணுவ சிறையில் அடைக்கப்பட்டாராம். அதுக்கப்புறம் அந்த 2 உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் விடுதலையே செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் இங்கே சொல்லிக்காங்க பாருங்க, தெரிந்து தெளிவோம் அப்படின்னு. பசும்போர் முத்துராமலிங்க தேவர் மொத்தமாக வாழ்ந்த நாட்கள் எவ்வளோனா 20,075 நாட்கள் தான் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்காரு இந்த மண்ணுலகில். அதுக்கப்புறம் அந்த சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் எவ்வளோ அப்படின்னா 4,000 நாட்களை இந்த சிறையிலே ஒரு கழித்திருக்காரு. தன் வாழ்நாளில் 1/5 பங்கினை சிறையில் கழித்த தியாக செம்மல் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துராமலிங்க தேவர் வந்து பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்ப்போம், தேவர் வந்து 1936-1955 ஆகிய 2 முறை வந்து பர்மா சென்றிருக்காரு. 1936-1955 முறை பர்மா சென்றிருக்காரு. ஒரு தடவை பர்மா சென்றுட்டு இருக்கப்ப பர்மாவில் வந்து புத்த பீச்சுகளின் உயர்ந்தவர்களுக்கு வந்து ஒரு வரவேற்பு அளிப்பாங்களாம். அதாவது பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது அங்கே ஒரு வழக்கமாக இருந்ததாம். தேவர் வந்து பர்மா சென்றிருந்த போது அவருக்கும் அது போல ஒரு வரவேற்பு கொடுத்தாங்களாம். உடனே தேவர் வந்து இது பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு செயலை, இதை நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்து விட்டதாக சொல்கிறாங்க. இதுதான் பெண்களை வந்து அவர் மிகவும் மதித்ததாக கூறுறாங்க. அடுத்தது நாடு போற்றும் நன்மகன் அப்படின்னு சொல்கிற ஹெட்டிங்கில் ரொம்ப ரொம்ப நல்லதாக கொடுத்துருப்பாங்க. நாடு போற்றும் நன்மகன் அப்படின்னா பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் கருதி தான் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் திருமணம் செஞ்சுக்காமலே தியாக வாழ்க்கை வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்தராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வழுவான் நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலமையில் கரிகாலனாக,
கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, இந்திய தாய்மகனாக, தாயின் நன்மகனாக விளங்கியவர் தான் முத்துராமலிங்க தேவர்னு சொல்கிறாங்க. முத்துராமலிங்க தேவர் எப்பொழுது இம்மண்ணுலகை விட்டு நீங்கினார் அப்படின்னா 1963 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் நாள் தான் இந்த மண்ணுலகை விட்டு நீங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் முத்துராமலிங்க தேவரை பற்றி ஃபுல் லெசன். இதுக்கப்புறம் அதில் பாயிண்ட்டே கிடையாது, எல்லா பாயிண்ட்டும் நான் எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ரெண்டு தடவை கேட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு அப்படியே லெசன் அப்படியே மனப்படம் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC தீத்தா பயிற்சி கருவூலத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.